அனைவருக்கும் வணக்கம். தினமொரு செய்தியில் இன்று சாத்தனூர் கல்மரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கிறது தான் சாத்தனூர் கல்மரம். இது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியத்தில் உள்ளது. சாத்தனூர் கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இன்று இருக்கும் கடல் 12 கோடி ஆண்டுகளுக்கு முன் சாத்தனூருக்கும் மேற்கே 8 முதல் 10 கிலோமீட்டர் வரையிலும் பரவி இருந்ததாக புவியியல் சாத்திரப்படி தெரிய வருகிறது. புவியியல் சாத்திரப்படி கிரிட்டேஷியஸ் காலம் என கூறப்படும். அக்காலத்திலும் இன்று கடலில் காணும் பிராணிகளைப் போன்று பலவித பிராணிகள் நிறைய இருந்தன. இப்பிராணிகள் இறந்த பிறகு ஆறுகளினால் அடித்து வரப்பட்டு மணல், களிமண் இவற்றால் மூடப்பட்டு கடலின் அடியில் அமிழ்ந்தன. கடலோர பகுதிகளிலும் அதன் சமீப இடங்களிலும் தழைத்து வந்த மரங்களும் ஆற்று வெள்ளத்தினால் அடித்து வரப்பட்டு இப்பிராணிகளுடன் கடலில் அமிழ்ந்து காலப்போக்கில் கல்லுருவாக மாறின. இங்கு காணப்படும் கல்லுருவாகிய பெரிய அடிமரம் ஏறத்தாழ 10 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய திருச்சிராப்பள்ளி பாறையின பகுதியில் அமைந்திருக்கின்றது. ஆங்கியோஸ்பிரம்ஸ் என இக்காலத்தில் காணப்படும் பூக்கள் தோன்றும் தாவர இனம் தோன்றியதற்கு முன்னால் பெரிதும் காணப்பட்ட அக்கால பூக்கள் இல்லாத நிலத்தாவர இனமான கோனிபர்ஸ் வகையைச் சேர்ந்தது இம்மரம். இங்கு காணப்படும் கல்லுருவாகிய அடிமரம் 18 மீட்டர் நீளமுள்ளது. இந்திய புவியியல் இலாக்காவைச் சேர்ந்த டாக்டர் M.S. கிருஷ்ணன் அவர்களால் 1940 இக்கல்லுருவாகிய மரம் பற்றிய முதல் விவரம் தெரிவிக்கப்பட்டது போன்ற செய்திகள் இங்கு பொறிக்கப்பட்டிருந்தன. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.